அதாவது வானத்துக்கு வந்து பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குது, இந்த மெகராஜுக்கு போனப்ப கூட ஒவ்வொரு வானத்தையும் கடந்து போனாங்க, அந்த மாதிரி பாதுகாப்பான வானத்துக்கு எப்படி வந்து சைத்தான் மாட்டுக்கு போயிட்டு வந்துருவானான்னு அண்ணன் கேட்குறாரு. முதல்ல இந்த வானம்ங்கிறதே அண்ணன் எப்படி விளங்கியிருக்காருன்னு தெரியல. அதுபோக இந்த சைத்தான்கள் போனதெல்லாம் வானுலகமா, நீங்கள் வேறுபடுத்தி விளங்கிக்கணும். அரபியில் வந்து இந்த சமாங்கிற வார்த்தை வந்துட்டாலும், சமாண்டா வானம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் அது ரெண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, இப்போ இந்த வானத்துலேருந்து மலையை இறக்கணும், இது மாதிரி வானத்தில் இந்த மேகங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இப்போ நம்ம பூமிக்கு பக்கத்தில் உள்ள இந்த வெட்டவெளி, இந்த வெட்டவெளியாக வானம்னு என்ன ஸ்பேஸு, இந்த ஸ்கை ஸ்பேஸ் அப்படி வெட்டவெளியாக இருக்குதுல்ல, இந்த வெட்டவெளியாக உள்ளதையும் வானம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ராஜாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய நிர்வாக செட்டப், மலக்குமார்களோடு அல்லாஹ் ஒரு வான் உலகத்தை அமைச்சிருக்கான்ல, அதையும் வானம் தான் சொல்லுவோம். அந்த வானம் வந்து ஒரு வெட்டவெளி கிடையாது, அது வந்து ஒரு பல அடுக்கு பாதுகாப்புகளோடு வானத்துக்கு கதவுகள் இருக்கும், கதவுகள் திறந்தா தான் உள்ளே போக முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராஜ் பயணத்திற்கு கொண்டு போனப்போ ரசூலுல்லாஹ்வை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, ஒவ்வொரு வானத்துக்குள்ளே வந்து சும்மா வெட்ட வெளியாக நுழைஞ்சு போக முடியாது, வானத்துடைய வாசலில் போய் கதவுகிட்ட நிற்கணும், வானத்துக்கு வாசலில் காவலர்கள் இருப்பாங்க, நீங்கள் யார் எதுக்கு வந்திருக்கீங்க இவர் யார் யார் கூட்டு வர சொன்னால், இப்படிலாம் ஒவ்வொரு வானத்துக்குள்ளே போகும்போதும் கதவு என்கொயரி நடந்து கதவை திறப்பாங்க. முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டால் உள்ளே போக முடியும், ரெண்டாவது வானத்தின் கதவு திறக்கப்பட்டால் உள்ளே போக முடியும். இப்படி தான் ஒவ்வொரு வானத்துக்கும் கதவுகள் போட்டு வானவர்கள் செக்யூர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, இது வந்து ஒரு வெட்டவெளி கிடையாது. அப்ப இந்த வானம்ங்கிறது ரெண்டு வகையா வருது. வானம்ங்கிறது இந்த மாதிரி இப்ப நம்ம வானத்தை போய் அண்ணாந்து பார்த்தா ஒரே வெட்டவெளியா இருக்குதுல்ல, ஒரு திடப்பொருள் அல்லாத ஒரு வெட்டவெளி பிரதேசம், அது வந்து வானம்ங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம், இந்த வானத்திலிருந்து மழை பெய்யுதுங்கிறோம். ஆனா வானுலகத்தில் அல்லாஹ்வுடைய அரசு இருக்குது, அல்லாஹ் அரசில் வீற்று இருக்கிறான், வானவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது, வானுலகம்ங்கிற வானவர்களுடைய உலகம், அந்த வானவர்களுடைய வானுலகம் என்பது அது வேற மாதிரி இருக்கும், அது வெட்டவெளி கிடையாது. அப்ப இது ரெண்டே நீங்க வேறுபடுத்தி விளங்கினோம். அந்த வானுலகம் பல கோடான 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 மைல்களுக்கு அப்பால் அது எங்கேயோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குது, நம்ம அடி மட்டத்தில் கிடக்குறோம். அப்ப அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நீங்க அடிப்படையில் கொஞ்சம் லைட்டா தான் சொல்றேன், விரிவா நான் வரக்கூடிய வாரங்களில் சொல்லும் போது உங்களுக்கு இது குறித்து விரிவா விளக்குவோம். இப்ப நீங்க ஷார்ட்டா கொஞ்சம் சிம்பிளா விளங்கிக்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சைத்தான்கள் போறது அந்த மலக்குமார்களுடைய உலகத்துக்கு போகுதா, அதுதான் நம்ம பார்க்கணும். வானவர்களுடைய உலகம் இருக்குதுல்ல, வானுலகம் கதவுகள் போட்டு பாதுகாக்கப்பட்ட வானுலகத்துக்குள்ள போக முடியாது. ஜிப்ரீலே போறதா இருந்தா கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வானத்தையும் கடந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி, நான் தான் ஜிப்ரீல் இதுக்காக வந்திருக்கிறேன் கதவை துறங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த கதவு மலக்கு துறப்பாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த வானம், வலிமை மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட நினைச்ச இடத்துக்குள்ள போயிட்டு வர முடியாது, அப்படிப்பட்ட பாதுகாப்பு மிக்கதாக அந்த வானம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த வானத்துக்கு சைத்தான் போனாண்டு எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது. அதை பத்தி பேசவே இல்லை அண்ணன் இதை போட்டு குழப்பிக்கிறாரு. அப்ப நீங்க இந்த அண்ணன் சொன்னார்ல, நமக்கு ஒரு அடிப்படை அண்ணன் வகுத்து கொடுத்தாரா? நான் சொன்னதுல நானாவும் சில சொல்லியிருப்பேன், நீங்க அதை ஏற்றுக்கிற கூடாது, நானும் சில உதாரணங்களை கேட்பேன், அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. குரான்ல இருக்கு நான் சொல்லுவேன், அது கூட இப்ப நீங்க பாத்துக்கிறேன்னு நீங்க அறிஞ்சிருக்கு நான் சொல்லுவேன். அன்பாவும் அல்லாஹ் சொன்ன தெரிஞ்சாதான் நீங்க ஏற்றுக்கணுமே தவிர, ஒரு மனுஷன் சொல்றாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிடலாம், பழைய வரையில எடுத்துட்டு போயிடலாம், வானுலக செய்தியை ஒட்டி கேட்டுச்சுன்னு வருதுல, இது எங்கே எந்த இடத்துல ஒட்டி கேட்டுச்சு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்ற அந்த கதிசையை பாருங்க, புகாரி 3210. அண்ணன் பேசுறதே கவனிங்க, புகாரியில 3210 அதுல இருக்குது. என்ன இருக்குன்னா, இன்னல் மலாய்கத்தை தன்சுல்கள் ஆனா மலக்குமார்கள் வந்து மேகத்துல இறங்குவாங்களாம், மேகத்துக்கு வானத்திலாம் ஒட்டி கீழே இறங்கிடுவாங்களாம். இறங்கி இப்ப ததுக்குருள் அம்புற குலியபிசமா வானத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி பேசிக்கொள்வார்கள். அல்லாஹ் எடுத்த மலக்குமார் என்ன செய்வாங்களாம், வானத்திலிருந்து வானுலகத்தில் அவங்க இருப்பாங்க, இப்போ என்ன செய்ய மேகத்துக்கு வந்துடுறாங்களாம், மேகத்துக்கு இறங்கி வானத்தில் நடந்த செய்திகளை, வானத்தில் நடந்த செய்தினா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட செய்திகள் அவங்களுக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவன் உயிர் வாங்கிட்டு வா அவனுக்கு ரிஸ்க் அதிகப்படுத்தணும், மலக்கிட்ட கட்டளையிடுவான், ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கடந்து அடிக்கிறவங்களாம். அப்போ வந்து என்ன செய்வாங்க, மேகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து மதுரையை சேர்ந்த இஸ்மாயிலுக்கு வந்து அல்லாஹ் ஒரு வாயில அதிகரிச்சுட்டான்,
அவர் நாளைக்கு மூத்தாக போகிறான் இப்படி என்ன பேசிக்குவாங்களாம். இந்த மாதிரி பேசணும்னு அவன் அதை என்ன செய்வாங்களாம், இப்போ தஸ்தரிக்கும் ஷயாத்தின்னு சம சைத்தான்கள் வந்து அதை விட்டு கேட்டுவிட்டு இப்போ தூஹிஹிலல் குஹான் சோதனைக்காரன்ட்ட வந்து அதை போடுவாங்க சைத்தான்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ எக்கதி பணமாக மேத்த கதிபத்தின் மின்னிந்து அம்புசியும் அவங்க சொந்த கற்பனைகளை ஒரு 100 பொய்யை சேர்த்து ஜோசியம்னு சொல்லிடுவாங்க. இப்படி 100 பேருக்கு சொல்லும்போது ஒருத்தனை சொன்னால் கரெக்டாக வந்துடும், ஏன்னு கேட்டால் அது வந்து மலக்கிட்டேருந்து கேட்டு வந்த விஷயம் இப்படின்ற சொல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் புகாரியில் 3210 இருக்குது. வானவர்கள் மேகத்துக்கு இறங்கிடுவாங்களாம், எங்கே வருவாங்களாம், மேகத்துக்கு இறங்கி பேசிக்கிடுவாங்க, மேகத்தில் பேசிக்கிடுவாங்க அப்படின்னு வருது. அந்த வானுலகத்தை விட்டு அந்த அடிவானத்துக்கு இறங்கி அதுக்கும் கீழே இறங்கி மேகத்துக்கு வந்துடுவாங்க, மேகத்தில் வந்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வருவதை அண்ணன் என்ன பண்றாரு, மலக்குகள் இருக்கிற வானுலகத்தை நோக்கி பேசுறாரு. வானுலகத்துக்குள்ள போக முடியுமான்னு, அந்த முதல் வானம் இரண்டாம் வானம்லாம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள சைத்தான் போக முடியாது. அதான் விரட்டப்பட்ட சைத்தான், அதுக்கு பேர் எதுக்கு, அவன் தான் விரட்டிட்டானே, அல்லாத விரட்டிட்டானுங்க. அந்த உயர்ந்த அந்த வானுலகம் இருக்குதுல்ல, மலக்குகள் இருந்த வானுலகம் அங்கிருந்தான் விரட்டி அடிக்கப்பட்டான். அதனாலதான் விரட்டப்பட்டவன், அவன் அதுக்குள்ள போக முடியாது. ஆனா அதுக்கு கீழே அடிவானம், அதுக்கு கீழே உள்ள மேகங்கள் இதுவரைக்கும் செல்லுவான், இதுவரைக்கும் செல்லுவான் என்றுதான் ஹதீஸில் இருக்கே தவிர, மலக்குகளுடைய வானுலகத்தில் முதல் வானம் இரண்டாம் வானம், இந்த ஈசா நபினா உயர்த்தப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட வானம், அதுக்கு மேலுள்ள வானம், அந்த மாதிரி வானங்கள் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிற அந்த வானுலகத்துக்குள்ள சைத்தானால் போக முடியாது. இது அண்ணனுக்கு புரியல, ஆனா பேசும்போது அரபிய பேசும்போது கரெக்டா வாசிக்கிறாரு. இன்னல் மலாயகத்தை தன்சுலுகள் ஆனான், மலக்குமார்கள் வந்து மேகத்தில் இறங்குவாங்களாம், மேகத்துக்கு வானத்திலாம் விட்டு கீழே இறங்கிடுவாங்களாம். இறங்கி இப்போ ததுக்குருள் அம்ர குலியஃபிசமா வானத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி பேசிக்கொள்வார்கள். அல்லா எடுத்து மலக்குமார் என்ன செய்வாங்களாம், வானத்திலிருந்து வானுலகத்தில் அவங்க இருப்பாங்க, இப்போ என்ன செய்ய மேகத்துக்கு வந்துடுறாங்களாம், மேகத்துக்கு இறங்கி மேகத்துக்கு இறங்கிடுவாங்கன்னு இருக்குதுல்ல. அப்போ இறங்கின பிறகுதான் அவங்க ஒட்டு கேட்க முடியுது, மேலே போயிட்டு அவனால் கேட்க முடியலன்ட்டு விளங்குது. அதை நீங்கள் இன்னும் விரிவாக பார்க்கறதா இருந்தா, இதே மாதிரி இந்த செய்தான் ஒட்டு கேட்கறது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, மேகத்துக்கிட்ட கீழே வந்து அந்த அடிவானம் அப்படிதான் வருது. உதாரணத்துக்கு இப்ப இந்த 3210 பாத்தீங்க, 3288 பாருங்க, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மலாயிகத்து தத்ஹத்தது ஃபில் அனானி வல் அனானுல் ஹமாம் பில் அம்ரி யகூனு ஃபில் அருள். இது பூமியில நடக்கக்கூடிய செய்திகளை குறித்து வானவர்கள் மேகங்களுக்கிடையே சஞ்சரித்து பேசிக்கொள்கிறார்கள். அல் மலாயிகத்து ததஹத்தது ஃபில் அனானி வல் அனான், மேகங்களுக்கு இடையிலே வானவர்கள் சஞ்சரித்துக் கொள்கிறார்கள். அப்போது ஒரு வானவர் இன்னொரு வானவரிடத்தில் பேசிக்கொள்கிறார், பூமியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது, அல்லாஹ் இப்படி இப்படி முடிவெடுத்திருக்கிறார் என்று அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக பேசிக்கொள்வார்கள். இதை அந்த மேகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த செய்தாங்கள் ஒட்டி கேட்குது. எங்கனுக்குள்ள ஒட்டி கேட்க முடியும், வானத்திலிருந்து இறங்கிடுவாங்கன்னு வருது. புகாரி 3210 அண்ணனே சொன்னார்ல, அண்ணனுடைய மொழியாக்க அண்ணன் பேசினதே கவனிங்க. இன்னல் மொழாயகத்தை தன்சுலுகள் ஆனான், மலக்குமார்கள் வந்து மேகத்தில் இறங்குவாங்களாம், மேகத்துக்கு வானத்திலாம் விட்டு கீழே இறங்கிடுவாங்களாம். இறங்கி இப்போ ததுக்குருள் அம்ர குலியஃபிசமா வானத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி பேசிக்கொள்வார்கள். அல்லாஹ் எடுத்து மலக்குமார் என்ன செய்வாங்களாம், வானத்திலிருந்து வானுலகத்தில் அவங்க இருப்பாங்க, இப்போ என்ன செய்ய மேகத்துக்கு வந்துடுறாங்களாம், மேகத்துக்கு இறங்கி இன்னல் மலாயிக்கத்தை தன்சிலு ஃபில் அனான், வானவர்கள் மேகத்துக்கு இறங்கிடுவாங்க, மேகத்தில் இறங்கி பேசிக்கிடுவாங்கன்னு வருது. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது, இங்க மேகத்துக்கிட்ட அடிவானத்துக்கு கீழே வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் சரியான கருத்தை நீங்க பார்க்கலாம். இன்னும் பார்ப்பதா இருந்தா அதே மாதிரி சஹீஹுல் முஸ்லிமுடைய 4487 அது அரபு டெக்ஸ்ட்டுக்கு வந்து 5819 சஹீஹ் முஸ்லீம் மட்டும் நம்பர் வித்தியாசப்படும். தமிழாக்கத்தில் 4487 நம்பரு, அரபி மூலத்தில் 5819. இது ஒரு பெரிய ஹதீஸ், இதுவும் அதே மாதிரி அந்த சம்பவங்களை சொல்லக்கூடிய ஹதீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த வானவர்கள் இது மாதிரி அல்லாஹ் ஒரு முடிவெடுத்துட்டு அரசை சுமக்கிற வானவர்களுக்கு சொல்லுவான், அவங்க வந்து அதை போற்றி போழ்ந்தவர்களாக அடுத்த வானவருக்கு சொல்லுவாங்க. அப்படி அடுத்தடுத்த வானத்துக்கு அது பாஸ் ஆகி வருது. கடைசியாக எங்கே வரும்டா, சமா துனியா, துனியாவுடைய வானத்துக்கு, அதாவது பூமிக்கு அருகாமையில் உள்ள வானம். நீங்கள் மொழியாக்கத்தை பாருங்கள், அதாவது பூமிக்கு அருகாமையில் உள்ள இந்த துனியாவுடைய வானத்துக்கு அந்த செய்தி வந்தடையும். அங்கிருந்து ஒட்டு கேட்குறோம் ஒட்டு கேட்குறான். அப்போ வானுலகத்துக்கு மலக்குகள் இருக்கிற உயர்ந்த வானுலகத்திற்கு செய்தானால ஒருபோதும் செல்ல முடியாது, அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அடிவானத்துக்கு இந்த கீழ்வானத்தில் போய் ஒட்டு கேட்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அப்படி ஒட்டு கேட்கவனும் கூட ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தடுக்கப்பட்டுருச்சு, அந்த கீழ்வானமும் செக்யூர் ஆயிடுச்சு.
அங்கே தீப்பந்தங்களால் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இந்த ஹதீஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது, அதை நீங்கள் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம் 4487 எரி நட்சத்திரம் பற்றி வரக்கூடியது, அதை நீங்கள் படிங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த வீடியோவில், இதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அப்போ அடுத்ததாக அண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு வரகாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இடம் அனாதையாக்கப்படலாமா? விடலாமா? ஐவேளை தொழக்கூடிய இடம் அம்போ என்று விடப்படலாமா? விடப்படலாமா? தேவகோட்டைக்கு அருகாமையில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா? பார்க்கவில்லை. பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம். அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை, பாலடைந்து கிடக்கிறது. ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு உழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது. அந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மால் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஆலயம். அன்னல் மசாஜிதனில்லா மசாஜிதன், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான. ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ, அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ, பள்ளிவாசலை தொழுகிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும், நாம் மரணித்த பிறகும் வரும். அது 500, 1000, 1,000 நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் தேவகோட்டை இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும். அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை, இந்த ஒரு பள்ளி தான் இருக்கிறது. ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல் இந்தியன் பேங்க் தேவகோட்டை பிரான்ச், SB அக்கௌண்ட் நம்பர் 6969269616, IFC கோட் IDIB சைபர் D 12. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே